அப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொன்னால் மன இயக்கம் தான். அந்த மன இயக்கத்தை வந்து எப்படி சரி பண்ணுறது? எல்லா பிரச்சனைக்கும் ஆதாரமான மன இயக்கத்தை எப்படி சரி பண்ணுறது? நீங்கள் இடி ஓசையை எப்படி சரி பண்ணீங்க? அது தானாக வந்துட்டு தானாக போயிடும், அவ்வளோதான். நம்ம சரி பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் வேலையே கிடையாது. நம்ம சரி பண்ணுறதுக்குன்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் அதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேரை எழுதி பழகணும்னு சொல்லி தண்ணியில் பேரை எழுதுறீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுது. நீங்கள் அழிக்கணுமா, அழித்து சரி பண்ணணுமா? நீங்கள் எழுத எழுத தானாகவே அழிஞ்சு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி மனசினுடைய இயக்கத்தில் மனோ இயக்கம் வந்து வினாடிக்கு வினாடி புதுசு, பழசுன்னுட்டு கிடையவே கிடையாது. நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், ஒரு பயங்கரமான விஷப்பாம்பு உள்ள நுழைஞ்சிருது, நமக்கு பயம் வருது. இந்த பாம்புங்கிறது ஒரு நிகழ்ச்சி, மன எழுச்சிங்கிறது பயங்கிற ஒரு அம்சம் வந்து மன எழுச்சி. இது வேற அது வேற. இப்போ பாம்பு உள்ளே நுழையும் பொழுது நம்ம எதை டீல் பண்ணணும்? பயம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி பயத்தை டீல் பண்ணணுமா, பாம்பை டீல் பண்ணணுமா? பாம்பை தான் டீல் பண்ணணும். அந்த பாம்பை டீல் பண்ணுறதுக்கு உதவியாக தான் நம்முடைய மனசில் இந்த மாதிரி பய உணர்ச்சியே வருது. அந்த பய உணர்ச்சியை உதவியாக வச்சுக்கிட்டு அந்த பாம்பை டீல் பண்ணலாம். ஒன்று அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம், அல்லது அதுக்கு நமக்கு முடியலன்னு சொல்லி சொன்னால் நம்ம தப்பியாவது ஓடிடலாம், அடுத்தவனுடைய உதவியை கூப்பிட்டு கேட்டுக்கிடலாம். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எமோஷன் வருது. இது ஒரு டிபார்ட்மெண்ட், அது ஒரு டிபார்ட்மெண்ட். அதான் அகம் வேற, புறம் வேற. இந்த ஆன்மீகங்கிறதே வந்து இந்த அகம் சார்ந்தது. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த அகம் சார்ந்தது தான். உண்மையான பிரச்சனை வந்து அகம் சார்ந்தது தான். புறப்பிரச்சனைகள் பிரச்சனையே இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருந்தாலும் மனசு அமைதியாக இருந்தால் அது பிரச்சனையே இல்லை. அப்போ பிரச்சனையை தீர்மானிக்கிறது என்னன்னு சொன்னால் மன இயக்கம் மட்டும்தான் தீர்மானிக்குது. அப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொன்னால் மன இயக்கம் தான். அந்த மன இயக்கத்தை வந்து எப்படி சரி பண்ணுறது? எல்லா பிரச்சனைக்கும் ஆதாரமான மன இயக்கத்தை எப்படி சரி பண்ணுறது? நீங்கள் இடி ஓசையை எப்படி சரி பண்ணீங்க? அது தானாக வந்துட்டு தானாக போயிடும், அவ்வளோதான். நம்ம சரி பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் வேலையே கிடையாது. நம்ம சரி பண்ணுறதுக்குன்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் அதுதான் பிரச்சனை. இப்போ நமக்கு வந்து தேவையில்லாத தாட்டு வந்துட்டுன்னு சொன்னால் அந்த தாட்டே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பிடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த தாட்டு என்னவோ தான் ப்ராப்ளம் ஆகிட்டேரும். அப்போ அந்த அகத்தை பொறுத்தளவுன்னு சொன்னால் அங்கே ஒரு வேலையுமே இல்லை, நீ கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் கண்டுபிடிப்போம், அவ்வளோதான். அகத்தை பொறுத்தல நீங்கள் அது பார்க்கல விட்டுருங்க, அவ்வளோதான். ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் தப்பு. மனசு நிம்மதியாக இருக்கணும், வருத்தமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் தப்பு. அதை இயற்கைக்கு விட்டுட்டீங்கன்னா அது வந்து வினாடி நேரத்தில் மறைஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேரை எழுதி பழகணும்னு சொல்லி தண்ணியில் பேரை எழுதுறீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுது. நீங்கள் அழிக்கணுமா, அழித்து சரி பண்ணணுமா? நீங்கள் எழுத எழுத தானாகவே அழிஞ்சு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி மனசினுடைய இயக்கத்தில் மனோ இயக்கம் வந்து வினாடிக்கு வினாடி புதுசு, பழசுன்னுட்டு கிடையவே கிடையாது. அதனால் நம்ம வந்து அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். புறப்பிரச்சனைகள் உண்மையான, இப்போ நம்ம ஒரு உள்ள பாம்பு நுழைஞ்சிட்டு சொன்னால் பாம்பு தான் உண்மையான பிரச்சனை, பயங்கிறது பிரச்சனையே கிடையாது.